அனைவருக்கும் வணக்கம். சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாக இந்தியா மீண்டும் தன்னுடைய நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் திட்டத்துக்கு வேகமூட்ட ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் ஒரு முக்கியமான அங்கமாக மாலத்தீவை இந்தியா தன்னுடைய நெருக்கமான உறவாக பங்காளியாக மாற்றி வருவதை நாம் காண்கிறோம். மாலத்தீவோடு இந்தியா 4 முக்கியமான உடன்படிக்கைகளை மேற்கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவின் மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டுக்கு 100 மில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியா உதவித்தொகை வழங்கி இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் மாலத்தீவுக்கு இன்னொரு மிக முக்கியமான சலுகையையும் இந்தியா மேற்கொள்வதற்கு முன் வந்திருக்குது. அது என்ன சலுகை? இதனால் இந்திய மாலத்தீவு உறவுகள் ரொம்பவுமே பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சீனாவுக்கு எதிராக பெரிய அளவில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன? இந்தியா மாலத்தீவோடு செய்திருக்கிற உடன்படிக்கைகள் என்ன? இதை பற்றியெல்லாம் தான் பேச போகிறோம் நண்பர்களே, வாங்க. இந்தியாவுடைய அண்டை நாடுகளை தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வந்து இந்தியாவுக்கு செக் வைக்கணும் அப்படின்னு சீனா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு அதை எதிர்கொள்ள இந்தியா உருவாக்கிய திட்டம் தான் நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ். சீனா எப்படி இந்தியாவை சுற்றி இருக்கிற இந்தியாவின் அண்டை நாடுகளை தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வரணும்னு திட்டமிட்டதோ, அதே போல சீனாவை சுற்றி இருக்கிற சீனாவுடைய அண்டை நாடுகளை எல்லாவற்றையும் நம்முடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்லி இந்தியா இந்த நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் திட்டம் போட்டது நம்ம எல்லாருக்குமே நினைவு இருக்கும். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி நடந்த காலகட்டத்தில் இந்த நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது அப்படிங்கிறதே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய அண்டை நாடுகளை சரியான முறையில் கையாள தவறியதால் இந்தியாவுடைய அண்டை நாடுகள் பலவும் சீனாவை நாடின அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். ஆனால் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்த நிலையை மாற்றுவதற்கு கடும் முயற்சிகளை இறங்கியிருக்கிறாரு. பங்களாதேஷ், மியான்மர், மாலத்தீவுகள் போன்ற நாடுகள்லாம் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய ஆதரவு நாடுகளாக மாறியிருக்கிறாங்க. அதே போல தான் இலங்கையும் சீனாவிடம் இருக்கிற நெருக்கத்தை குறைத்து கொள்ள ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாத்தை விட மிக கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மாலத்தீவுகள் தான். சில ஆண்டுகள் முன்பு வரைக்குமே கூட சீனா மாலத்தீவுகளில் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லணும். மாலத்தீவை தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வரும்போது அங்க இந்தியா மேற்கொண்டு வந்த பல ப்ராஜெக்டுகளை கூட நடுவில் நிறுத்திவிட்டு இந்தியாவை வெளியேற்றிவிட்டு அந்த ப்ராஜெக்டுகளையும் தூக்கி சீனாவிடம் கொடுத்து சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தில் நாங்களும் இணையிறோம்னு சொல்லி இந்தியாவை முழுமையாக புறக்கணித்தது மாலத்தீவுகள் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே நினைவு இருக்கும். ஆனால் அது நடந்ததோ இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்த காலகட்டத்தில். அதன் பிறகு இந்தியா மெல்ல மெல்ல மாலத்தீவுகளை மீண்டும் நெருங்க ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பார்த்தோம்னா இப்பொழுது சீனாவை முழுக்க முழுக்க மாலத்தீவுல இருந்து வெளியேற்றிவிட்டு அவர்கள் முழுக்க முழுக்க இந்தியாவின் பக்கம் சாய்கிறார்கள், இந்தியாவுக்கு ஆதரவாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். மாலத்தீவுங்கிறது இந்தியாவுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான நாடாக மாறுது. ஏன்னா இந்திய பெருங்கடல்ல ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக அமைந்திருக்குது இந்த மாலத்தீவுகள். பல 100 தீவுகளை கொண்ட ஒரு நாடு தான் மாலத்தீவுகள். அந்த தீவுகளில் இப்பொழுது இந்தியா தன்னுடைய இராணுவ தளங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் இறங்கி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். நிரந்தரமாக சீனாவை இனிமேல் மாலத்தீவுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு இந்தியா மட்டுமல்ல அமெரிக்காவும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குது. அது காரணம் என்னன்னா இந்து மாக்கடல்ல எங்கேயுமே சீனாவுக்கு பலமாக காலூன்றுவதற்கு நாம் இடம் அளித்துவிடக்கூடாது அப்படின்னு இந்தியாவும் அமெரிக்காவும் தெளிவாக இருக்கிறாங்க, தெளிவாக காய் நகர்த்துறாங்க அப்படின்னே சொல்லணும். அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இப்பொழுது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஸ்ரிங்லா அவர்கள் மாலத்தீவுக்கு பயணிச்சிருக்கிறாரு. அங்கு பயணிச்சிருக்கிற திரு ஸ்ரிங்லா அவர்கள் 4 முக்கியமான உடன்படிக்கைகள்ல மாலத்தீவோடு கையெழுத்திட்டு இருக்கிறாரு. மாலத்தீவின் வளர்ச்சிக்கு அதிமுக்கியமான திட்டமாக கருதப்படுகிற கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த GMCP ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அந்த மாலேயுடைய தலைநகர தீவை மேலும் 3 தீவு
பிரிவுகளோடு இணைப்பது தான். பாலம் மற்றும் சாலைகள் மார்க்கமாக அதை இணைக்கிற இந்த ப்ராஜெக்டுக்கு மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 500 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். அந்த 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் 400 மில்லியன் டாலரை இந்தியா மாலத்தீவுகளுக்கு கடனாக வழங்குகிறது. இதை லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மீதி இருக்கிற 100 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகையை இந்தியா கிராண்டாக, அதாவது அன்பளிப்பாக மாலத்தீவுகளுக்கு வழங்குவதற்கு இந்தியா முன் வந்திருக்குது. இது மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது. இந்த ப்ராஜெக்டுக்கு சீனா முழுக்க முழுக்க தான் கடன் வழங்குறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருந்ததும் நமக்கு நினைவு இருக்கலாம். அதை வேண்டாம் சொல்லிட்டு தான் இப்பொழுது மாலத்தீவு இந்தியாவிடம் வந்திருக்குது. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம மேலும் மாலத்தீவுல 3 முக்கியமான ப்ராஜெக்டுகளுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மண் மற்றும் செடிகளுக்கான பரிசோதனை மையங்களை அமைப்பது. இரண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாலத்தீவுடைய இளைஞர்கள் மற்றும் அவர்களுக்கான விளையாட்டுகளுக்கு தேவையான வசதிகளையும் பயிற்சியையும் மேற்கொள்வது, அதற்கான உதவிகளையும் வசதிகளையும் செய்து கொடுப்பது. கடைசியாக என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரக் டீடாக்ஸ் சென்டர் ஒன்றை அங்கே மாலத்தீவில் உருவாக்கவிருக்கிறாங்க. இது எல்லாமே மாலத்தீவுக்கு மிகப்பெரிய விஷயங்களாக அமைந்திருக்குது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசாங்கம் வழங்குகிற இந்த ப்ராஜெக்டுகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த நாட்டின் அதிபர் திரு சோலி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, GMCP ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் குலிஃபாலு துறைமுகம் ப்ராஜெக்ட் மற்றும் 34 தீவுகளில் தண்ணீர் வசதி மற்றும் கழிவுநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு இந்தியா தங்களுக்கு பேருதவிகளை வழங்கி வருது. அதற்கு தேவையான தொகையை லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாகவும் அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளையும் இந்தியா வழங்குவதற்கு முன் வந்ததற்கு இந்தியாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. வர்த்தக ஒப்பந்தங்கள் ஒருபுறம் இருக்க, மாலத்தீவுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தருவதற்கு இந்தியா முயற்சிப்போம் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2021 ஐக்கிய நாடுகளுடைய ஜெனரல் அசம்பிளியுடைய தலைவர் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் மாலத்தீவுகளுடைய தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற அப்துல்லா ஷஹீத் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்தியா முழு ஆதரவளிக்கும் அப்படின்னு இந்தியா மாலத்தீவுகளுக்கு உறுதியளிச்சிருக்குது. இந்தியா ஆதரவளிக்கு அப்படினாலே இந்தியாவுடைய நட்பு நாடுகள் எல்லாமே மாலத்தீவுக்கு ஆதரவளிப்பாங்க அப்படிங்கறது இந்தியா சொல்லாமல் சொன்ன செய்தி அப்படின்னே நாம சொல்லணும். இது நிறைவேறினால் அது மாலத்தீவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும் அப்படின்னு திரு ஹர்ஷ் ஸ்ரிங்லா அவர்கள் சொன்னாரு. மாலத்தீவுடைய 67 தீவுகள்ல இந்தியா குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானங்களை அமைத்து கொடுத்திருக்குது. இந்தியா இந்த மைதானங்களை எல்லாம் மாலத்தீவுகளுக்கு பரிசாக அளிச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த பரிசுகளை வழங்கி பேசிய திரு ஹர்ஷ் ஸ்ரிங்லா அவர்கள் தான் மாலத்தீவுக்கு இந்தியாவின் இந்த உறுதியை அளித்தாரு. இது எல்லாமே இந்தியா தன்னுடைய நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் திட்டத்தை வலுப்படுத்துவதற்கான அடித்தளங்கள் அமைப்பது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே. இது மட்டும் இல்லாம இந்தியா மாலத்தீவு தன்னுடைய கடற்படை தளங்களை அமைப்பதற்கான திட்டங்களை தீட்டி வருது. அது விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் guys. Bye bye.